அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, தமிழகத்தில் நாளையிலேருந்து அதாவது 17/5/2021 காலை 6 மணி முதல் வந்து இ பாஸ் அதாவது இ ரிஜிஸ்டர் எல்லாருமே இ பாஸ் தான் பேடு ப்ரோனன் பண்ணுவாங்க. ஆனால் இ பதிவு ஆன்லைனில் பதிவு பண்ணிவிட்டு கண்டிப்பாக வெளியே போகணும்னு சொல்லி அரசாணை வெளியிட்டிருக்காங்க. செய்தி வெளியீட்லேயும் செய்திகள்லேயும் எல்லாருக்குமே தகவல் தெரிந்து விட்டது. கடந்த 2 நாட்களாக அது எப்படி பதிவு பண்ணலான்னு சொல்லி தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ். இப்போ தான் இன்றைக்கி தான் அந்த வெப்சைட்டில் அந்த ஆப்ஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்று கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ண 5 வீடியோக்கள், ஸ்மார்ட் கார்டு சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், கிராம சபை சம்மந்தமான வீடியோக்கள், COVID-19 அரசு திட்டங்கள், இன்னும் கிராம சபை தொகுப்பு, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்மளுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். ஹோம் பேஜ் போனீங்கன்னா இப்படி தான் வருது. 2 ஆப்ஷன், வெளிநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க, மற்றவங்க, அதாவது மாவட்டத்துக்கு உள்ளுக்குள்ளே போகிறவங்க, மாவட்டம் விட்டு மாவட்டம் போகிறவங்க, மற்ற மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வரவங்க, எல்லாமே இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. நேற்று வரைக்கும் இது வந்து மாவட்டம் மாநிலத்திலேருந்து உள்ளவர்களுக்காக இது வச்சுருந்தாங்க. இப்போ வந்து ஒரே ஆப்ஷனாக மெர்ஜ் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு அரசு வந்து ஜியோ வெளியிட்டிருக்கிறதுனால தான் இந்த சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஜியோ பார்க்க விரும்புனீங்கன்னா இதில் கிளிக் பண்ணி வியூ இல்லைன்னா டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நான் ஏற்கனவே படிச்சிட்டேன். ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் இருக்குது. இப்போ மற்றவர்களையும் இருக்கிறத நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் இதில் அவங்க போட்டிருக்காங்க. மாவட்டத்திற்குள் மாவட்டங்களுக்குள் நடுவில் பயணம் மற்றும் மற்ற மாநிலங்கள் நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நுழையும் அனைத்து மக்களுக்களும் இந்த இணைய முகப்பில் பதிவு செய்ய வேண்டும். எதுக்காக பதிவு பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு வந்த இடத்துல அவங்க காய்ச்சல்னா நீங்கள் யார் கூடலாம் தொடர்பு இருந்தீங்கன்னு சொல்லி ஆன்லைன்லேயே அவங்க டேட்டா பேஸை எடுத்துருவாங்க. ட்ராக் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸி. நீங்கள் மறைத்தா கூட இந்த ட்ராவலில் யார் யார் எங்கே போனீங்க இந்த இடத்துல இருந்தீங்க எல்லா தகவலும் அவங்களுக்கு கிடச்சிரும். என்னுடைய நம்பருக்கு எதுவும் யார் கால் பண்ணுறதா ஈவினிங் 6:30 மேலே கால் பண்ணுங்கள். ஆஃபீஸ் அவரில் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். ஓடிபி வந்திருக்கும், மொபைலுக்கு வந்தோடனே பார்த்து டைப் பண்ணுங்கள். எனக்கு ஓடிபி வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல். அப்படின்னா புரியும் எப்படி டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஷோ பண்ண போகிறேன். பேஜ் லோட் ஆகிட்டு இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தனிநபர் குழு சாலை வழி பயணம், தனிநபர் குழு ரயில் விமானம் மூலம் உள்ள வரீங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்தோ வெளி ஸ்டேட்லேருந்தோ வரீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். மாவட்டத்துக்குள்ளே நான் உள்ளுக்குள்ளே தான் போக போகிறேன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். பைக், ஆட்டோ, கார், இதுக்கு ஃபுல்லாக நான் தனிநபர் இதை கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, என்ன காரணத்துக்காக போகிறீங்க? மருத்துவ அவசரம், முதியோர்கள் பராமரிப்பு, இறப்பு, இறப்பை சார்ந்த காரியங்கள், மேரேஜ். நான் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சின்னு போட்டு எனக்கு ஒரு சம் மெடிக்கல் டேப்லெட்ஸ் வாங்க வேண்டியது, அதுக்காக நான் இதில் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன ரீசனோ ஒரிஜினல் ரீசனை கொடுத்து பதிஞ்சிடுங்க. ட்ராவலிங் வித்தின் எ டிஸ்ட்ரிக்ட், ட்ராவலிங் ஃப்ரம் அனதர் டிஸ்ட்ரிக்ட், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்ட்ரிக்ட்னா இந்த ஆப்ஷன். கம்மிங் இன்சைடு அனதர் ஸ்டேட்லேருந்து உள்ள வாரீங்கன்னா இந்த ஆப்ஷன். நான் வந்து வித்தின் எ டிஸ்ட்ரிக்ட் தான் போடுறேன். என்னுடைய டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே தான் நான் போக போகிறேன். எப்போ போகிறோம் டேட்டு கேட்குது. டேட் வந்து நான் நாளைக்கு மண்டே நாளைக்கு போகிறதா டேட் கொடுக்குறேன். போகிறதுக்கான ஆவணங்கள் கேட்குது. என்ன இது கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டாட்டா ப்ரிஸ்கிரிப்ஷன் அந்த இதெல்லாம் இருந்துன்னா அதை அப்லோட் பண்ணிக்கிடுங்க. 1 MB தான் அப்லோட் பண்ணணும். டிஓசி, டாக்ஸி, பிடிஎஃப், பிஎன்ஜி, ஜேபிஜி, ஜேபெக், இந்த 5-6 ஃபார்மெட் மட்டும்தான் அலோட் ஆகும். விண்ணப்பத்தாரர் பெயர், பெயர், என்ன டாக்குமெண்ட் உள்ள நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, பாஸ்போர்ட், இவ்வளோ அலோடு. எது கொடுக்குறீங்களோ அதுக்கான சான்று என்ன இதில் டைப் பண்ணணும். நான் ஆதார் கார்டு கொடுக்குறேன். ஆதார் கார்டை அப்லோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் எத்தனை பேர் போகிறீங்க, நீங்கள் மட்டும் போகிறீங்கன்னா அதாவது விண்ணப்பத்தாரர் சேர்த்து
நம்பர் ஆஃப் பேஜஸ் இன்க்ளூடிங் அப்ளிகண்ட் விண்ணப்பதாரர் சேர்த்து மொத்த பயணிகளின் எண்ணிக்கை யார் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட சேர்த்து அவங்க ஒன்றுனா ப்ளஸ் நீங்கள் ரெண்டு பேர் போனீங்கன்னா மொத்தம் மூணு பேர். நான் போகிறதே மொத்தத்தில் ஒன்று தான், சேர்த்துன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கூட்டி இல்லை, அவங்க தனியாக அவங்கள தவிர்த்து கிடையாது, சேர்த்து. ஸோ நான் மொத்தத்தில் ஒரு பெர்சன் தான் போகிறோம். என்ன விகில், பைக்கும் அலௌடு கொடுத்துருக்காங்க, ஏன்னா மெடிக்கல் போகிறதுனால அலௌடு கொடுத்துருக்காங்க, பைக் கொடுக்குறேன். இதில் நான் ஐடி நம்பர் அடிக்கணும். அடுத்தது வந்து விகில் நம்பர் டைப் பண்ணிடுங்க. பைக்குனா பைக் நம்பர், இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய வண்டியை வச்சு போங்க. இன்சூரன்ஸ் இல்லாத வண்டியில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒருவேளை மறிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு போகணும், அதே போல் மாஸ்க் போட்டு போகணும், கண்டிப்பாக ஹெல்மெட் இல்லாமல் போகாதீங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஸ்டேட்லேருந்து எந்த ஸ்டேட்டு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ்நாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஏன்னா நம்ம மாவட்டம் டு மாவட்டம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டு கரெக்டு. எந்த இடத்துலேருந்து போகிறீங்க, நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்டு. தாலுகா எந்த தாலுகா, எனக்கு திசைவிலை. உங்களுடைய வீட்டு எண், கதவு நம்பர், முழு விலாசம் அடிக்க சொல்கிறாங்க, ஃபுல்லாக டைப் பண்ணிக்கிடுங்க. நான் மேலே டோர் நம்பரும் ஸ்ட்ரீட்டும் மேலே கொடுத்துட்டேன். கீழே வந்து என்னுடைய ஊர் பேரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் பேரும் கொடுத்துட்டேன். தாலுகா மேலே சூஸ் பண்ணிட்டோம். பின்கோடு அடித்தாச்சு. எந்த இடத்துக்கு போகிறீங்க, பாளையங்கோட்டை ஒரு மெடிக்கலுக்காக போகிறேன், ஜெயா மெடிக்கலுக்கு போகிறேன். ஸோ மெடிக்கல் ஷாப் மெடிக்கல் ஷாப் பாளையங்கோட்டை, அவ்வளோதான். அவங்களுக்கு வேறு எதுவும் அடிக்க முடியாது. பின்கோடு 627002 வரும் நினைக்கேன். ஓகே, எந்த இடத்துல ஃப்ரம் கிளம்புறீங்க, எந்த இடத்துக்கு போகிறீங்க டைப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுங்க. பயணி வந்து ஒன்றே ஒன்று தான். ஸோ டீட்டெயில் ஓகே, சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். இப்போ பயணிகள் ரெண்டு இருந்தால் ஆட் பேசஞ்சர் கொடுத்து ஃபுல் டீட்டெயிலும் டைப் பண்ணணும். நான் வந்து ஒரே ஒரு பயணி சூஸ் பண்ணதுனால என்னுடைய டீட்டெயில் டைப் பண்ணிட்டேன். இதே நீங்கள் ரெண்டு பேசஞ்சர்னால் அவங்களுடைய பெயர், அவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில் எல்லாமே இதில் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும், ஆட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை பார்க்குறா இருந்தாலும் இன்னொரு இல்லை பேக் கொடுத்து உங்களுக்கு வேணால் பயணிகள் இன்றைக்கி காமிக்கிறேன். வேண்டாம், சப்மிட் கொடுக்குறேன். இப்போ பாஸ் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதையும் பார்த்துருவோம். அதுக்கு இன்னொரு வீடியோ கூட நான் பதிவிடுறேன், பயணிகள் குட்டி வேன் காரில் எப்படி பதிவிடணுங்கிறத இன்னொரு வீடியோ பதிவிடுறேன். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் எல்லாம் ஓகே பண்ணிட்டோம். இப்போ பாஸ் ஓகே ஆயிருச்சு, ரிஜிஸ்டர் நம்பர் வந்துட்டு பாஸ் இதில் வியூ பண்ணி பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ண சொல்கிறாங்க. அந்த கேப்சா கோடு கண்டினியூ, பாஸ் வந்து விட்டது. இது வந்து மெடிக்கல் பர்பஸ், அதனால் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலர் மேபி வச்சுருக்கலாம். இதில் எப்படி டவுன்லோட் பண்ணால், ரைட் சைடில் டவுன்லோட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிடுங்க. எல்லா பர்பஸ்க்கும் உங்கள் பாஸ் ஆன்லைனில் இ பதிவு கொடுக்கல. மெடிக்கல், இறப்பு, இறப்பை சார்ந்த காரியங்கள், திருமணம், லிமிட்டட் பீப்புள் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத பயணத்தை தவிருங்க. சரியான காரியங்களுக்கு இதை பயன்படுத்திக்கிடுங்க, தவறாக பயன்படுத்தாதீங்க. பாஸில் அவங்க என்னென்ன டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்டு, வண்டி நம்பர், பெயர், மொபைல் நம்பர், என்ன பர்பஸ், எந்த அட்ரஸ்லேருந்து எந்த அட்ரஸ் போகிறீங்க, ஆதார் கார்டு நம்பரு, எந்த டேட்டு, இவ்வளோ டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. எதுவும் டிஃபிகல்ட்டி இருந்தால் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிக்கலான்னு சொல்லி ரெண்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதை கையில் வச்சுட்டு போனீங்கன்னா பேசஞ்சர் நேம் கீழே கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு பேசஞ்சர் தான். இதை கொண்டு போகும்போது கண்டிப்பாக மறைக்க மாட்டாங்க. தவறான மிஸ்யூஸ் பண்ணாமல் சரியான காரியங்களுக்கு மட்டும் இ பாஸ் பயன்படுத்திடுங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.